Hey guys, இந்த பதிவில் விட்டமின் ஜி அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நம்ம ஊரில் விட்டமின் ஜின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. விட்டமின் பி, விட்டமின் ஏ, எல்லா விட்டமின் கேள்விப்பட்டிருக்கோம். விட்டமின் டி, சூரிய வெளிச்சம். விட்டமின் ஜி அப்படின்றத கான்செப்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிரவுண்டிங். நம்ம ஊரில் வழி வழியாக பல வருஷமாக பண்ணிட்டு இருந்த ஒரு பழக்கம், இப்போ இருக்க காலத்தில் நம்ம ஷூ செருப்பு ரொம்ப போட ஆரம்பித்ததுனால நம்ம கால் இயற்கையோட தரையில் சமமாக, அதாவது நான் சொல்கிறது மொசைக் தரையிலையோ, கிரானைட் தரையிலையோ, மாபிளையோ அப்படி சொல்லலை, ஒரு புழுதியிலையோ, மண்லேயோ, மணல்லையோ, இல்லை ஒரு கிராஸ் லான் இருந்தால் லான்லேயோ, புல், ஸோ இந்த மாதிரி புல் தரை, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கால் பதியறதில்லை. ஸோ இதனால் வந்து பல விதமான நோய்களுக்கு இன்றைக்கி மக்கள் உள்ளாகிட்ருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வெறும் காலில் நம்ம நடந்து பழகணும். சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி டாக்டர் ப்ராக்டிக்கலானா, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு கால் மணி நேரம், 15 மினிட்ஸ் ஆகுது வெறும் காலில் நம்ம தர இயற்கையோட சமமாக நம்ம கால் தரப்படணும், கால் போடணும் தரையில். இதுதான் சிம்பிள். நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஏதோ வாட் எவர் இன்னும் பீச் பக்கத்தில் இருக்கோம், பீச்சுக்கு போகலாம், பக்கத்தில் கொஞ்சம் மரங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமமான ஒரு தரை இருந்துச்சுன்னா அங்கே போகலாம். ஸோ வாட் எவர் இன்னும் பேசிக்கலி வெறும் காலில் நடந்து பழகணும் 10 நிமிஷம். இது ஏன் என் சொல்கிறேன்னா, இதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற தருணத்தில் மன அழுத்த சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உறுப்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்கிறாங்களே, பி டயபிட்டீஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இயற்கை சூழலோடு இல்லாதது ஒரு முக்கிய காரணன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பல தருணத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாலும் நம்ம அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அது பண்ணக்கூடாது. முக்கியமாக அந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன், நம்ம இயற்கை அதாவது நம்ம தரை முக்கியமாக வச்சுக்கலாமே, கிரவுண்ட், கிரவுண்ட் எர்த், கிரவுண்ட் கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா உடம்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள். ஒன்று, நம்ம உடம்பு வந்து ரசாயனங்களால் செய்யப்பட்ட ஒரு கலவை, கெமிக்கல்ஸ். ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி. உங்கள் ஹார்ட் பீட் ஆகிறதா இருக்கட்டும், உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கரண்ட் தேவை. ஸோ நமக்கு தெரியாமலே உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏர்த், நம்ம தரையில், பூமியில் வச்சுக்கோங்க, சிம்பிளாக சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை மொபைல் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி, அதுலேயும் கரண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம உடம்பும் தரையோட படும்போது, கால் தரையோட படும்போது நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் கரண்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சீராக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சீராக செயல்படுறதுக்கு இது டிரெக்டாக உதவியாக இருக்குது. இது வந்து காலங்காலமாக நம்ம பெரியவங்க சொல்கிற ஒரு விஷயம். நான் ஏன் இந்த பதிவில் திருப்பி இதை பற்றி பேசணும் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி முக்கியமான அடிப்படை விஷயங்களை நம்ம மறந்துட்டுருக்குறோம் இந்த காலத்தில். ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் ஷேர் இட் ஸோ தேட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்மால் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடியை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டாங்க, 50 பேர் வந்து எப்போவுமே ஷூ செருப்போடு நடக்கிறவங்க, ஒரு 50 பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 வாரம்தான், 2 வாரத்துலேயே அவங்க வந்து இயற்கை சூழலில் வெறும் காலம் நடக்க வச்சு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நடக்க வச்சு பார்த்தாங்க. அதில் பார்க்குறதுல இந்த 50 பேர் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எலக்ட்ரோ என்கஃபலோகிராம் அதாவது பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் எலக்ட்ரோ என்கஃபலோகிராமில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்த்திங் பண்ணவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியும் சரி, அவங்க சிந்திக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா 78% அந்த ஷூ போட்டு செருப்பு போட்டு நடந்தவங்களோட அதிகமாக இருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹார்ட்டுக்கு இட்ஸ் யூ நீட் அ சர்டன் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் த ஹார்ட் டு ஃபங்க்ஷன். ஹார்ட் சீராக வேலை செஞ்சுருக்கு, மூளை சீராக வேலை செஞ்சுருக்கு, ப்ளஸ் அவங்களோட அந்த கழிவு பொருட்கள் அதாவது வெளியேற்றுற உறுப்புகள் லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், சீராக வேலை செஞ்சுருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ த பாயிண்ட் இஸ், வெளியே நம்ம வந்து வெளியே இயற்கையோடு இருந்து பழகணுன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு நான் பேசுகிறேன். ப்ளஸ் வெறும் காலில் நடந்து பழகுங்க. ப்ராக்டிஸ் கிரவுண்டிங். கிரவுண்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு கால் மணி நேரம் பண்ணால் கூட போதும். 15 மினிட்ஸ் டே இஸ் மோர் தன் எனஃப் கைஸ் டு ஸ்டார்ட் வித். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் கால் மணி நேரம் பண்ணணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடாது. So take care guys and let's practice vitamin G, vitamin grounding. Thank you.